சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு இப்ப கிடைக்குது. நமக்கு பிடிச்சவங்களோட மெமரி சேர்க்கும் போது டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க. மத்ததெல்லாம் ஜிடில பாத்துப்போம். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ஆர்எஸ்எஸ் அஜெண்டா ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்றாங்க எல்லாரும். ஆர்எஸ்எஸ் லாயலிஸ்ட், ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவர், மோடி லாயலிஸ்ட், அதனால தான் உங்ககிட்ட இதை கேட்டால் எங்களுக்கு ஏதாவது மெசேஜ் கசியும். உண்மையிலே என்ன திட்டம் இருக்கு சார் மோடிக்கு? பாரத்ங்கிற பேரு தமிழ் மண்ணை தவிர மற்ற எல்லா மாநிலங்களும் வேணா கேரளா தவிர்த்து எல்லா மாநிலங்களிலும் ஏற்றுக்கொண்ட ஒரு பேரா தான் இந்தியா, தட் இஸ் பாரத்ங்கும் போது பாரத்ங்கிற பேர் இருக்குது. அந்த பேர் ஆல்ரெடி இருக்குது. இந்திய நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி உலக நாடுகள் எல்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பிரதமர், இந்திய பிரதமர் அப்படிதான் இருந்தாரு. இனிமேல் பாரத பிரதமர் அப்படியா? நம்ம ஏற்கனவே பாரத பிரதமர்னு சொல்லியிருக்கோம், ஆனா இந்திய பிரதமர் இந்தியா அப்படின்னு ஒரு பேர் தான் இருந்துச்சு. இப்பவும் இந்திய பிரதமர் தான், இப்பவும் பாரத பிரதமர் தான். இந்தியா தான் பாரத், பாரத் தான் இந்தியா. ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் சண்டை, மறுபடியும் இன்னொரு டென்யூர் மோடியை உட்கார வைக்க ஆர்எஸ்எஸ் விரும்பல, ஆர்எஸ்எஸ் குளிர் வைக்க இப்படி எல்லாம் பண்றாரு மோடி. ஐயோ பரிதாப கேசு மாதேஷ், உங்களை மாதிரி பரிதாபங்கள் நாட்டுல நிறைய இருக்குது. ஆர்எஸ்எஸ் எல்லாம் தனி மனித துதி பாடுறதே பிடிக்காதான். அடுத்த இன்னொரு டென்யூர் மறுபடியும் என்ன சமுதாயம் யார் சார்? இருக்கு. நிதீஷ பிரதமர் வேட்பாளர், மம்தாவை பிரதமர் வேட்பாளர், ஸ்டாலின் துணை பிரதமர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் சொல்றாங்கன்னா அது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது மாதேஷ். ராகுல சொன்னா பெரிய வெற்றி கிடைச்சிடும் மாதேஷ் மோடிக்கு. அடுத்தபடியா நீங்க இவங்க யார சொன்னாலும், மம்தா சொன்னாலும் மோடிக்கு லாபம் தான் மாதேஷ். மம்தா தீதி மாதிரி ஒரு பெண் தலைவர் பிரதமர் வேட்பாளர் அனௌன்ஸ் பண்றாங்கன்னா அது இந்தியா முழுமைக்குமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த, ஒரு பெண் பிரதமர் நமக்கு வராங்க, இன்னொன்னு ஒரு கம்பீரமான ஒரு லேடி அவங்க வராங்க அப்படின்னு கூட மக்களுடைய அந்த பார்வை. நீங்க அனௌன்ஸ் பண்ணி பாருங்க, நிதிஷ்குமாரும் சரத்பவாரும் இருக்காராங்கிறத நாம அடுத்தால பார்ப்போம். இந்தியா கூட்டணியில ஏதாவது சிண்டு முடியுமான்னு பாத்தீங்க, உதயநிதி ஸ்டாலின் இப்ப பேசுறதை வச்சு இப்ப சிண்டு முடியிற வேலை ஆரம்பிச்சிட்டாங்களோ? வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மதேஷ். தி மோஸ்ட் வெல் பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட் சார் நீங்க, எனக்கு ரொம்ப பிடித்த எக்ஸ்பர்ட்டு. உங்ககிட்ட இந்த தலைப்பை கண்டிப்பாக பேசணும்னு நான் டைம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு ஸ்பெஷல் பார்லிமெண்ட் கூட்டம் ஒன்று நடத்த போகிறாங்க 5 நாள். என்னடா இது, மோடி லாயலிஸ்ட் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள்கிட்ட கண்டிப்பாக இதை கேட்டாகணும். என்ன திட்டத்தில் இதெல்லாம் பண்ணுறாங்க? ஏதாவது அவசர அவசரமாக இந்த 5 நாள் சிறப்பு கூட்டம்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் எதிர்கட்சிகள்லாம் எதுக்காக நீங்கள் கூட்டுறீங்கன்னு யாரையுமே ஒரு பார்லிமெண்ட் குழு கூட்டு கூட பேசலை. இன்னைக்கு கூட சோனியா காந்தி அவர்கள் ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க மோடிக்கு. என்ன பேச போகிறீங்க, எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு கூட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எங்ககிட்ட எல்லாம் என்ன பேசணுன்னாவது கேட்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. திடீர்னு பார்த்தா இந்தியாவோட பேரையே மாற்ற போகிறாங்க, பாரத்னு மாற்றிட்டாங்க. சிலதெல்லாம் நடந்திருக்குது. உண்மையிலேயே இந்தியா பேரை மாற்ற போகிறாங்களா? அதே போல் ஒரே நாடு ஒரே தேர்தல் அறிவிப்பு எதுன்னு வரப்போகிறதா? பொது சிவில் சட்டம், காமன் சிவில் கோடு ஏதேனும் அறிவிப்பு வரப்போகிறதா? என்னன்னே ஒன்றும் புரியல. ஆர்எஸ்எஸ் அஜெண்டா ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்றாங்க எல்லாரும். ஆர்எஸ்எஸ் லாயலிஸ்ட், ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவர், மோடி லாயலிஸ்ட், அதனால தான் உங்ககிட்ட இதை கேட்டால் எங்களுக்கு ஏதாவது மெசேஜ் கசியும். உண்மையிலே என்ன திட்டம் இருக்குது சார் மோடிக்கு? சந்திராயன், G20, இதுக்கு பாராட்டி ஏதாவது தீர்மானம் நிறைவேற்றலாம். இந்தியா தட் இஸ் பாரத், தட் இஸ் யூபி, இதுதான் நடமாடும் பல்கலைக்கழகம் நாவலர் நெடுஞ்செழியும் சொல்லக்கூடியது. இந்தியானா பாரத் தான், அதில் ஒன்றும் புதுசாக கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டோ பேரை மாற்றதுக்கோ அது இதோ எதுவும் தேவையில்லை. இந்தியானா பாரத்னு தானே இருக்குது. நம்மளும் பாரத் ஜோடா யாத்திரை தான் நடத்துகிறோம். நம்ம பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி தானே நம்மளும் கட்சியை மாற்றுறோம். தெலுங்கானாவில் நம்ம தெலுங்கு தாய்மொழி கொண்டவங்க இந்திய அளவில் போகும்போது இந்திய ராஷ்ட்ரிய சமிதின்னு சொல்லலை, பாரதிய பாரத் ராஷ்ட்ரிய சமிதின்னு பிஆர்எஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம சரண் சிங்ஜி வந்து
அந்த பாரதியங்கிறது வந்து ஜனசங்கன்னு அதை விட பலமாக இருந்த சௌத்ரி சரத்சிங் ஜி வந்து பாரதிய லோக்டல், பாரதிய கிராந்தி டல், இப்படி தானே வச்சுட்டு இருந்தாங்க பேரு. ஸோ பாரத்ங்கிற பேரு நம்ம தமிழ் மண்ணை தவிர மற்ற எல்லா மாநிலங்களும் வேணால் கேரளா தவிர்த்து எல்லா மாநிலங்களிலும் ஏற்றுக்கொண்ட ஒரு பேராக தான் இந்தியா, தட் இஸ் பாரத்ங்கும் போது பாரத்ங்கிற பேர் இருக்குது. அந்த பேர் ஆல்ரெடி இருக்குது. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியாவை அதிகம் பயன்படுத்துறதுனால நமக்கு அந்த பாரத் இருக்குங்கிறது நம்ம தமிழர்களுக்கு தெரியல. உலகம் பூரா எப்படி தெரிந்தது? இந்திய நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி, உலகத்தை உலக நாடுகள்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு பிரதமர், இந்திய பிரதமர் அப்படிதான் இருந்தார். இனிமேல் பாரத பிரதமர் அப்படியா? நம்ம ஏற்கனவே பாரத பிரதமர்னு சொல்லியிருக்கோம், ஆனால் இந்திய பிரதமர் இந்தியா அப்படின்னு ஒரு பேர் தான் இருந்துச்சு. இப்பவும் இந்திய பிரதமர் தான், இப்பவும் பாரத பிரதமர் தான். இந்தியா தான் பாரத், பாரத் தான் இந்தியா. இந்தியா தட் இஸ் பாரத்ங்கிறது வெறும் யூபி தான் சொல்றாரு நடமாடும் பல்கலைக்கழகம், மரியாதைக்குரிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் முதுகலை எம்ஏ படித்த மாமேதைங்கிற வார்த்தைலாம் அவருக்கு தெரியாது. பட் படித்தவர், நீங்கள் என்ன மாவேதைங்கிற வார்த்தையை இது பண்ண மாதிரி இருக்கும், நல்லா படித்தவர், ஓரமானவர். அவர் வந்து தேட் இஸ் யூபின்னு சொல்கிறாரு. திராவிட இயக்கத்தின் தம்பி வா, தலைமை ஏற்கவான்னு பெருஞ்சர் அண்ணா பிறந்தையால் அழைக்கப்பட்டவர், எஸ் வி சேகரோட குறைஞ்ச ஓட்டு எடுத்தவர், இவர் கட்சியை விட்டு போகும்போது கலைஞர் தான் என்ன திமுக, எம்ஜிஆர் பையாச்சு என்ன, இவரும் இவருக்கு கை பையன் தான் போகும்னு குமரியிருந்தன் அவர்களால் விமர்சிக்கப்பட்டவர். இது ஏன்னா சங்கொலி திருநாக்கரசு இந்த மாதிரி கொஞ்சம் பேர் கடந்துட்டு திராவிட இயக்கம் திராவிட இயக்கம்னு இந்த கருணானந்தம் கொஞ்சம் பேரெல்லாம் போட்டு பெரிய ரப்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க திராவிட இயக்கத்துக்கு அளவு உயரம் இவ்வளவுதாங்கிறத காட்டுறதுக்கு நம்மளும் அடிக்கடி அவங்கள்ட்ட சொல்லி கொடுக்கணும் இல்லையா? அதுக்காக தான் அந்த நடமாடு பல்கலைக்கழகம் சொன்னது இந்தியா தட் இஸ் பாரத் தட் இஸ் யூபின்னு சொன்னதுங்கிறத நான் பதிவு பண்றேன். யார் பேரையும் ஒரு முறை சொல்லிருங்க, எனக்கு தெரியும். நீங்களே ஒரு நெடுஞ்செழியே, நெடுஞ்செழியத்தை தான் சொல்றீங்க, அதை தான் சொன்னீங்கன்னா பேரை சொல்லாம நெடுஞ்செழியனும் சாதா செழியன்னு தான் நாஞ்சில் மனோகரன் அழகா கிண்டல் அடிப்பாரு. நெடுஞ்செழியனும் சாதா செழியனும் இன்னைக்கு செழியனும் சொல்லுவார். ஆனா இன்னைக்கு விமர்சனம் எப்படி வருதுன்னா, இந்தியான்னு ஒரு கூட்டணி அமைஞ்சிருச்சு, அந்த இந்தியான்ற பேரு இவங்களுக்கு பாருங்க எவ்வளவு பெரிய அச்சத்தை கொடுக்குது அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு. நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சொல்றாரு, அதுக்கு பயந்துகிட்டே அவங்க பாரத்னு வச்சுட்டாங்க அப்படின்றாங்க. இந்தியாவை நீங்க வச்சுடுங்க, பாரத்தை அவங்க வச்சுடட்டு, எதுக்கு பலன்னு பாத்துருவோம். இந்தியான்னு மக்கள் சொல்றாங்க, இந்தியன், நான் இந்தியன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்தியா அணி பக்கம் நிக்க மாட்டாங்களா? அதாங்க, பாரத்தை வந்து யார் விமர்சிச்சிடான்னு பார்ப்போம், பாரத்தை யார் விமர்சிச்சிருவாங்கன்னு பார்ப்போம். பாரத்ன்னு பேரை மோடி மாத்த மாட்டாரு, பாரத்ங்கிற இருக்கிற பேரை மோடி பயன்படுத்துவாரு. அப்படி இருக்கிற என்ன தேவை இப்ப பாரத்ன்னு? ஆர்எஸ்எஸ் இந்த மாதிரி ஒரு என்ன, மோகன் பகவத், ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் பாரத்ன்னு மாத்தணும் பேரு அப்படின்னாரு. அடுத்த சில நாட்களே இப்படி ஒரு பண்ணாரு, அது ஏற்கனவே இருக்குது. இவங்க கட்சியே பாரதிய ஜனதா தான், இந்திய ஜனதா இல்ல. சரி, இந்திய தேசிய காங்கிரஸ் மாதிரி இந்திய ஜனதா இல்ல. நீங்க அதுக்காக என்னதான் சொன்னாலும் உடனே ஆர்எஸ்எஸ் மோடின்னு சொன்னா கூட தாய்க்கும் பிள்ளைக்கும் சண்டை ஊட்டி விடுற மாதிரி நாம வந்து திருப்பி அதுக்கு பேச மாட்டோம். அந்த அளவுக்கு எங்களுக்கு விவரம் உண்டு. எதுக்கெடுத்தாலும் ஆர்எஸ் சொல்லுது, ஆர்எஸ் சொல்லுதுங்கிற புள்ளியே நீங்க பேசிட்டு இருப்பீங்க. அதுக்குள்ள போய் ஒன்னா நின்று மோடி வெற்றிக்கு மிக கடுமையான உழைப்பை நல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி நாம பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. டிஃபரன்ஸ் இல்லை, ரெண்டு பேருக்கும் லடாய் சண்டை வந்துருச்சுன்றாங்க. ஒரு தரப்பு சொல்றாங்க ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் சண்டை, மறுபடியும் இன்னொரு டென்யூர் மோடியை உட்கார வைக்க ஆர்எஸ்எஸ் விரும்பல, அதனாலதான் இப்படி எல்லாம் சில விஷயங்களை அவங்களை குளிர்விக்க, ஆர்எஸ்எஸ் குளிர்விக்க இப்படி எல்லாம் பண்றாரு மோடியோ. பரிதாப கேசு மாதேஷ், உங்களை மாதிரி பரிதாபங்கள் நாட்டில் நிறைய இருக்குது. அந்த பரிதாபங்கள் இந்த பக்கமும் இருக்கு, அந்த பக்கமும் முட்டாத்தனமான பரிதாபங்களும் இருக்குது. தங்களுக்கு என்ன சக்தின்னு தெரியாத பரிதாபங்களும் அந்த இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்குது. நாட்டில் என்ன நடக்குன்னு தெரியாத பரிதாபங்களும் இந்த இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்கு. ஆனால் பரிதாப கேசுகளா மோடி இந்தியாவின் ஆயுட்கால பிரதமர் பரிதாபங்களே? என்ன பரிதாப கேசு மாதேஷ்ன்றீங்களே சார்? ஆமா, இதுல வேற என்ன சொல்ல, எல்லா பேசுறாங்கன்னு நான் சொல்லி பேசினவங்க பேச்சை கேட்டு மிகப்பெரிய மனிதர்களே 2019 ரவீந்தர் மோடியை தாண்டி அங்க என்னன்னே இருக்குது. சும்மா மோடி இல்லைன்னா இவங்க எல்லாம், ஆனால் அதெல்லாம் வேணாம். எல்லாமே ஒரு தாய் பிள்ளையா இருக்கும் போது ஒரு தாய்க்கு பல பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை வெற்றி வீரராட்டு வேகம் உள்ள பிள்ளையா நிற்குது. அந்த பிள்ளைக்கும் தாய்க்கும் என்ன வித்தியாசம், வேறுபாடு இருக்கு போகுது. தாய் எந்த பிள்ளைனாலும் உச்சி முகுந்து கொண்டாடத்தான் செய்வாப்புல. எதிரிய வீழ்த்தின பிள்ளை மோடிங்கிற பிள்ளை தான். இதுக்கு மேல இதுக்குள்ள நீங்க விரிக்க வலையில விழுந்து நான் பேச வேண்டியதில்லை. கிணற்று தவளையா கொஞ்சம் பரிதாபங்கள், என்னன்னே தெரியாத கொஞ்சம் பரிதாபங்கள், ரெண்டு பரிதாபங்களும் ஏதாவது பேசிட்டு இருக்கோம். என்ன கேஸ் பரிதாபங்கள் தான் அது. ஆர்எஸ்எஸ் மோடியின் வெற்றியில இந்தியாவில் என்னென்னலாமோ சாதிக்கணும்னு பெரிய திட்டங்களோட இருக்கிறாங்க. விவரம் தெரியாத கிணற்று தவளைகள் அவங்கள பற்றி நம்ம சொல்லணும்னா இந்த வார்த்தைகளோட மீண்டும் மீண்டும் நீங்க உங்களை சொன்ன இல்லையா பரிதாப
கேஸ் மாதேஷன் பரிதாபங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிடணும் மாதேஷ். அதெல்லாம் இதுக்குள்ள போய் நம்ம வாதம் பண்ணலாம். நீங்க சீண்டாதீங்க, சீண்டல சார். ஆர்எஸ்எஸ் தனி மனித துதி பாடுறதே பிடிக்காதான். அடுத்த இன்னொரு டென்யூர் மறுபடியும் தலைவர் என்ன சமுதாயம் யார் சார்? ஆர்எஸ்எஸ் தெரியாது இல்ல, நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்க சமுதாயம் இல்ல. என்ன சமுதாயம் சார்? அது தேவையில்லை, அவர் இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர். நீங்க நினைச்சிட்டு இருக்கக்கூடிய சமுதாயம் இல்ல. முடிங்க, அடுத்த கேள்விக்கு. ஆர்எஸ்எஸ் என்ன சமூகம்? பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் பேசுற திரு ரவீந்திரன் துரைசாமிக்கு தான் தெரியும். தெரியும் எனக்கு, பட் அதை பொது வழியில போட்டு உடைக்க வேண்டிய அவசியம் இல்ல. சரி சரி, தனி மனித துதிப்பாடல் இருக்கக்கூடாதுன்னு ஆர்எஸ்எஸ் நினைப்பாங்களாம். மோடி அமித்ஷாவும் மறுபடியும் அவங்க பேரே புகழ் பாடுறது. ஆர்எஸ்எஸ் இனி மறுபடியும் உட்கார வச்சா இவங்க பிஜேபி டேக் ஓவர் பண்ணிருவாங்க. தனியா இவங்க பிஜேபியை வந்து ஆளுகை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு அவங்க ஒரு பார்வையில் இருக்கிறதா சொல்றாங்களே சார். ஆர்எஸ்எஸோட கடும் உழைப்புல, தன்னோட மதிநுட்பத்தில், ஈர்ப்பு சக்தியில, தன்னோட சோசியல் இன்ஜினியரிங் ஸ்ட்ராட்டஜியில, தன்னோட சமூக மாற்றத்திற்காக வெல்ஃபேர் ஸ்கீமை எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய வியூகத்தில், முஸ்லீம் தாய்மார்கள் அந்த பெண்களோட உரிமைக்காக போராடக்கூடிய மோடி வந்து தோக்கடிக்கவே முடியாதுன்னு மோடிகிட்ட தோத்து போனவங்க வேற வழி இல்லாமல் மோடிக்கு எதிராக பேசக்கூடிய வதந்தி, ஆதாரமற்ற செய்தி, பரிதாப கேசுகளோட பிரச்சாரம், இதைத்தான் 19 இந்த பரிதாபங்கள் பிரச்சாரம் பண்ணிச்சு. ஏன் இந்திரா காந்தி அம்மையார் விழுந்தாங்க, கடைசி கட்டம் ஜெயபாபுன்னு ஜெகஜீவன் ராமும் பகுனாவும் காங்கிரஸ் விட்டு வெளியே வந்தனால விழுந்தாப்புல, ராஜீவ்காந்தி விழுந்தாப்புல, போபால் சூழலில் ராஜீவ்காந்தி சோர்னு பிபி சிங், ராம்தன், அருண் நேரு, அருண் சிங்கு ஒரு பெரிய டீமே வெளியே வந்து ராகுல் காந்திக்கு இமேஜ் அடித்ததுனால விழுந்தார் ராஜீவ்காந்தி. இந்த மாதிரி நரசிம்மராவை வீழ்த்ததுக்கு அர்ஜுன் சிங்கும் சரத்பவாரும் என்டி திவாரியும் போர்க்கொடி தூக்குனாங்க. இந்த மாதிரி ஒரு துளியும் டிசிடன்ஸ் இல்லாமல் கட்சியை கட்டுக்கோப்பா இந்திய வரலாற்றிலே எந்த பிரதமரும் செய்ய முடியாத அளவுக்கு கடந்த கால பிரதமர்களின் தவறிலிருந்து பாடத்தை படிச்சுக்கிட்டு உயர்ந்து நிற்கிறாரு மோடி அவர்கள். நேரு பிரானோட சாதனையை ப்ரொஜெக்ட் அண்ட் எலெக்டட் பிரமிட்ஸுங்கிறத உடச்சி 3வது முறை பெரிய வெற்றியை பெறக்கூடிய அளவுக்கு மோடி நிற்கிறாரு. இதை பொறுக்க முடியாதவங்க பரிதாப கேசுகளாகி 1000 பேசுவாங்க. அதெல்லாம் போய் எடுத்துட்டு கேள்வி கேட்க வந்துட்டீங்களா மாதேஷ்? பாரதியம், பாரத், பாரதியம் இது 3 சொல்லிக்கலாம், இந்தியானும் சொல்லிக்கலாம். அப்படிதானே இருக்கு கன்ஃபியூஷன் நடமாடும். இது வரைக்கும் இந்தியான்னு மட்டும் சொன்னேன், இப்ப பாரத்னு சொல்லும், பாரதியம்னு சொல்லலாம், என்ன பாரதா அதுவும் சொல்லலாம். எதோ பாருங்க, ஒன்றும் குழம்புது. ஓகே, நாவலா நெடுஞ்சலையும் ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறாரு, அதை படிச்சு பாருங்க, கரெக்டாக இருக்கும். அது வேணா அதை எடுத்துக்கோங்க, இது வேணா அவங்க எடுத்துக்குவாங்க, அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நாங்கள் ஒரு பாரத் கூட்டணின்னு பேர் வச்சுட்டா நீங்கள் இந்தியான்னு மாற்றிடுவீங்களான்ற மாதிரி எல்லாம் கேள்வி எழுப்புறாங்க. இந்தியா கூட்டணி நிச்சயமா பாரத் கூட்டணி நீங்கள் மாற்றிங்கன்னா, இப்போ பாரத்னு சொன்னதுனால அச்சப்பட்டு அந்த கூட்டணியை மாற்றிட்டாங்க. பாரத்ங்கிறதுக்கு பெரிய வேல்யூ இருக்கு, பாரதிய ஜனசங்குங்கிறதுக்கு வேல்யூ தான் பெருசு அளவு இருக்கு, பாரதிய ஜனதா பார்ட்டிங்கிறதுக்கு பெரிய வேல்யூ இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டாங்கன்னு அப்படிதான் மக்கள் மத்தியில் சொல்லப்படும். இன்னைக்கு பாரத்னு வைக்கிறாங்க, நாளைக்கு பாரதிய ஜனதான்னு கூட வச்சிருவாங்க இவங்க வந்தா அப்படின்னு ஒரு தரப்பு பேசுறாங்க. சரிங்க, வரத்தாங்க போறாங்க, ஜெயிக்கத்தாங்க போறாங்க, பேசுறவங்க 1000 பேசட்டுங்க, நல்ல என்னங்க ஆயிரப்போகுது. இது ஒரு கட்சிக்கானது, ஒரு இயக்கத்துக்கானதா இந்த நாடு? இந்த நாடு 140 மக்களுக்கானதுன்ற இந்தியா இருக்குங்க, பாரத்தும் இருக்குங்க. சரி ஓகே, அப்ப இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படி ஏதேனும் அறிவிப்பு இருக்கிறதா? அதுல ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? என்ன ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இந்த 5 கூட்டத்தொடரில் அப்படி ஏதேனும் அறிவிப்பு இருக்குமா? நிச்சயமா இருக்க வாய்ப்பு இல்ல, இருந்தாலும் 2024 இருக்க வாய்ப்பு இல்ல. இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அறிவிப்புல யாருக்கும் பாதகம் வராத அளவுக்கு தான் இருக்கும். இப்ப ஸ்டாலினுக்கு வந்து 5 2.5 வருஷம் மேண்டேட் இருக்கும் போது அது இடையில கட் ஷாட் ஆகாது, அது கட் ஷாட் ஆகாத அளவுக்கு ஒரு ஃபார்முலா கொண்டு வந்து, அது இல்ல குறிப்பா அதுல பஞ்சாப்ல கட் ஷாட் பண்ண முடியாது. பகவந்த் மானா ஜாட்டு, ஒரு எஸ்சி சீப் மினிஸ்டர் இடத்துல ஜாட் சீப் மினிஸ்டர் வந்திருக்கிறாரு, இன்னும் 4 இருக்கு அவருக்கு கட் ஷாட் பண்ணுனா அநீதினு ஹரியானா ஜாட்டும், யூபி ஜாட்டும், ராஜஸ்தான் ஜாட்டும், பஞ்சாப் ஜாட்டும், எங்களுக்கு இருக்கிற ஒரே சீப் மினிஸ்டர் அதையும் தூக்கிட்டீங்களான்னு தெருவில் வந்துட மாட்டாங்க. 5 அவருக்கு மாண்டேட் கொடுத்த இடத்துல வரமாட்டாங்க. அப்போ அதுல இதெல்லாம் எங்களுக்கு என்ன ரிப்பர்கஷன்ஸ் வரும், ஒவ்வொன்றுக்கும் என்னன்னு தெரியாதா? அப்போ பஞ்சாப் சென்ட்ரிக்கா பார்க்கும்போது முடியாதுன்னு சொல்லும் போது தமிழ்நாட்டிலும் அது முடியாதுங்கிற அளவுதான் போகுது. ஸோ யாருக்கும் பாதிப்பு இல்லாத அளவுக்கு தான் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வரும். ஏற்கனவே 5 மக்களால் மேண்டேட் கொடுக்கப்பட்ட யாருடைய மேண்டேட்டும் கட்ஷாட் பண்ணப்பட மாட்டாது. நம்ம அரசியல் சட்டமும் எலெக்ஷன் கமிஷனாகவும் 6 கூட்டலாம் குறைக்கலான்னு தான் இருக்கே தவிர வேற யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது. இப்போ இதில் வந்து நான் ஒரு சஸ்பென்ஷன் உடைச்சிட்டேன், திமுக வந்து உடனே எலெக்ஷன் வரும்னு நினைக்காங்களா? அப்படி வராதுங்கிறது தான்
நூற்றுக்கு நூறு உண்மை. அடுத்த கேள்வி அங்கே தான் வைக்கலாம், அந்த முன்கூட்டியே தேர்தல் அதற்கும் வாய்ப்பு இல்லையா? முன்கூட்டியே தேர்தல் வந்து பாஜக நினைச்சா வைக்கலாம், தேவையில்லையே. ஏன் முன்கூட்டியே தேர்தல்? இந்த மாதிரி ஒரு செஷன் எதுக்காக, அஞ்சு நாள் செஷன்? அதான் சந்திராயனுக்கு பாராட்டு, G20 பாராட்டு, இந்த மாதிரிப்பட்ட இதுக்கு இருக்குமே தவிர முன்கூட்டியே தேர்தலுக்கு ஏன் செஷன் வேணும்? முன்கூட்டியே தேர்தல் வைக்கணும்னா வைக்கலாம், அப்படி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மோடி ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறார் மாதேஷ். சும்மா நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துகிட்டு தான் எல்லா காலமும் 19 என்ன வருத்து வந்தீங்க? நானே சொன்னேன், நாட்டுக்கு ஒரு தலைவன் பிறந்துட்டான், ஆழ்வார்கள் நாயன்மார் காலம் இல்லாத வகையில எல்லா இந்துக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவன் நாட்டு, அப்பர் காஸ்ட் இந்து, பிராமின் இந்துஸ், அப்புறம் பேக்கிங் கம்யூனிட்டி டு பிராமின்ஸ், பேக்கிங் கம்யூனிட்டி மோடிஜி பிராமின்ஸ், எக்ஸப்ட் மம்தா பானர்ஜியோட அந்த மேற்கு வங்காளம், மற்ற எல்லா இடமும் பிராமணர் மோடி கூட தான் இருக்காங்க. தமிழ்நாட்டிலே மோடி கிட்ட வந்துட்டாங்க, நேற்று வர ஜெயலலிதா கூட இருந்தவங்க இன்னைக்கு மோடி கிட்ட வந்தது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம்தான். அதே மாதிரி அதர் அப்பர் காஸ்ட் இந்துஸ், ஹயஸ்தா, ராஜ்புட்டு, ஜாட்டு, மராத்தா, பட்டேல், ஜெய்ஸ்வால் வந்து அப்பர் காஸ்ட் லிஸ்ட்ல இருக்கனால அப்பாஸ்கார்னு சொல்றேன், பட் அவங்க சோசியல் ஸ்டிக்மா உள்ள ஒரு நீச் ப்ரொஃபஷனல் கம்யூனிட்டி. தென் குப்தா போன்ற பனியாஸு, மற்ற எல்லாரும் வந்து மோடியை பேக் பண்றாங்க. ஓபிசி, நான் யாதவ் ஓபிசிஸ் வந்து பெரிய அளவில் பேக் பண்றாங்க. அடுத்தபடியாக ட்ரைபல்ஸ் வந்து மோடி அதிக அளவில் பேக் பண்ணுறாங்க. ஷெடியூல் காஸ்ட்லையும் யூக்கலைஸா அப்படி வந்துட்டு இருக்காப்புல, காங்கிரஸும் கொஞ்சம் ஷெடியூல் காஸ்ட் பேக் பண்ணுறாங்க எல்லாரும் அப்படின்றாங்க. அவங்க உங்களை பேக் பண்ணணும்னு இந்த பாருங்க, 28 கட்சி பெரிய கட்சி சார், இந்தியா முழுக்க பல கட்சிகள் கூட்டம் இங்கே ஒன்றா சேர்ந்துருக்காங்களே சார். உங்கள் நகைச்சுவைக்கு நகைச்சுவை இல்லை சார், ரசித்தேன் மாதேஷ். ஆனால் அதனாலலாம் ஒன்றும் கோவப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஷுவர் ஷாட்டு, கிளீன் விக்டரி ஃபார் மோடி. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இதையா நான் கோவப்பட்டு என்னத்துக்கு இருக்கு? இங்கே தமிழ்நாட்டு வெல் ஃப்ராக்ஸ் வந்து இப்படி தான் பேசிட்டு சார், தமிழ்நாடு எப்படி உங்களை இப்படி பேசுனா, இங்கே வரவேற்கிறதுக்கும் உங்களுக்கு இந்த ஊரில் கிணத்து தவளைகள் வந்து தயாரா இருக்கும் போது நீங்க இப்படிதான் பேசுவீங்க? பேசுங்க, தாராளமா பேசுங்க. ஆன்டி மோடி மைண்ட் செட் தமிழ்நாட்டில் தான் அதிகமா இருக்குன்னு நினைச்சா, 28 கட்சிகள் இருக்கிற பல மாநில கட்சிகள் பாருங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்காங்களே, அப்படி இருக்கு போல. இப்ப ஹீட் ஓவரா இருக்குல்ல, எதிர்ப்புகள் அதிகமா இருக்குல்ல சார். இது காணல் நீர் மந்துகால்ங்கிறது 2024 உங்களுக்கே புரிஞ்சிடும் மாதேஷ். இந்தியா கூட்டணியை பார்த்து பயத்தில் தான் என்ன பண்றதுன்னே தெரியாம இப்ப பதட்டமாயிருக்காங்க பிஜேபி அப்படின்னு இந்தியா கூட்டணியினை சேர்ந்த தலைவர்கள் சொல்றாங்க சார். ஒன் மஸ்ட் பி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ், காம்ப்ளசன்ட் ஆட்டிடியூட்ல இருக்கக்கூடாது. நிச்சயமா இந்தியா கூட்டணியில எந்த பிரச்சனையும் இல்லை மோடிக்கு. பிரச்சனை நிதிஷ்குமார் என்டிஏ விட்டு வெளியேறது பிரச்சனை, அது தேஜஸ்வி யாதவ் மாதிரி வெரி பவர்ஃபுல் யங் அண்ட் எனர்ஜெட்டிக் லீடர் கூட கம்பைன் பண்ணது பிரச்சனை தான். அதை வந்து கண்ணை மூடிக்கிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா லாலு யாதவுக்குள்ள எதிர்ப்பு வந்து தேஜஸ்வி யாதவுக்கு இல்லை. இந்த தலைமுறையில் அந்த லாலு யாதவுக்கு இருந்த அந்த எதிர்ப்பு வந்து தேஜஸ்விக்கு வந்து டைல்யூட் ஆகிருக்குது. ஸோ அங்கே எப்படி அரசியல் பண்ணுங்கள இருக்குது. அதனால தான் சாம்ராட் சௌத்ரின்னு ஒரு கோரி இன தலைவர், அது எண்ணிக்கை பலமுள்ள ஒரு தலைவரை லாலு மினிஸ்ட்ரியிலே இருந்ததை அவரே வந்து போட்டானா, ப்ராக்டிக்கல் பொலிட்டிக்ஸில் ஒரு கோரி குருமியில் ஒரு கோரி தலைவரை போடணுங்கிறக்காக தான் முழுக்க ஒரு காஸ்ட் நியூட்ரலாக வர வேண்டிய அளவில், பெரிய அளவில் இந்தியாவில் வர வேண்டிய சஞ்சய் ஜெய்ஸ்வாலையே மாற்றிக்கிட்டு போட்டிருக்காங்கன்னா ப்ராக்டிக்கல் பொசிஷன் அதுதான். இன்னைக்கு வந்து இந்து கான்சியஸ் கப்பிள் வித் காஸ்ட் கான்சியஸ்ங்கிற மாதிரி அதிக பிரதிநிதித்துவங்களை நான் யாதவ் ஓபிசி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அமித்ஷா செதுக்கிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆக பீகார் ஒரு ப்ராப்ளம் தான், அது வந்து இந்தியா அலையன்ஸ் மேட்டர் இல்லை. என்டிஏக்குள்ள இருந்து நிதிஷ்குமார் வெளியே போய் பவர்ஃபுல் தேஜஸ்வி யாதவ் கூட கம்பைன் பண்ணது மேட்ரு. அதே மாதிரி சிவசேனா உத்தவ் தாக்கரே என்சிபி சரத்பவர் கூடயும் காங்கிரஸ் கூடயும் போய் சேர்ந்தது மேட்ரு. இந்த ரெண்டும் தான் மேட்ரு, வேற எதுவும் குறிப்பிடத்தக்களவு மேட்ரே இல்லை. நீங்கள் ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டராக சொல்லிட்டீங்கன்னா அதுவே வந்து பல நிலவி பால்வில் விழுந்து அது நிலவி வாயில் விழுந்த மாதிரி வெரி ஈஸி, ரொம்ப ஈஸியாக போயிடும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, தாராளமாக நீங்கள் சொல்லலாம். நிதிஷே சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நிதிஷ பிரதமர் வேட்பாளர், மம்தாவை பிரதமர் வேட்பாளர், ஸ்டாலின் துணை பிரதமர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்கன்னா அது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது மாதேஷ். ராகுல சொன்னா பெரிய வெற்றி கிடைச்சிரும் மாதேஷ் மோடிக்கு. அடுத்தபடியா நீங்க இவங்க யார சொன்னாலும், மம்தா சொன்னாலும் மோடிக்கு லாபம் தான் மாதேஷ். வெஸ்ட் பெங்கால் தவிர ஜெயலலிதாவுக்கு ஒரு தமிழ்நாட்டில் மோடியா லேடியான்னு கேட்ட மாதிரி மோடியா லேடியான்னு கேட்கலாம். மற்ற ஸ்டேட்டுகளில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது மாதேஷ். இதுதான் உண்மை நிலைமை. மம்தா தீதி மாதிரி ஒரு பெண் தலைவர் பிரதமர் வேட்பாளர் அனௌன்ஸ் பண்றாங்கன்னா அது இந்தியா முழுமைக்குமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தா. ஒரு பெண் பிரதமர் நமக்கு வராங்க, இன்னொன்று ஒரு கம்பீரமான ஒரு லேடி அவங்க வராங்க அப்படின்னு கூட மக்களுடைய அந்த பார்வை. நீங்க அனௌன்ஸ் பண்ணி பாருங்க, நிதிஷ்குமாரும் சரத்பவாரும் இருக்காராங்கிறத நாம அடுத்தால பார்ப்போம். முதல்ல நீங்க அவங்களுக்குள்ள சென்று முடியுறீங்க, எல்லாம் ஒன்னாதான் இருக்காங்க. எல்லாரும் பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் கிடைக்காதாங்கிற நப்பாசையில இருக்காங்க. இப்ப சட்ட வேகன்சியே இல்லை. சற்று முன் கிடைத்த செய்தி, டெல்லியில வந்து சரத்பவார் இல்லத்துலதான் 13ஆம் தேதி அடுத்த கூட்டமே, அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டமே நடக்க போகுது. அது சந்தேகமே இல்லையா, முக்கியமான தலைவர் தானே சரத்பவார். அதுதான் நான் சொன்னேன், அவதியா பிரிஞ்சு போறேன்.
நிதிஷ்குமாரும் நீங்கள் சொன்ன ஒரு கண்டிஷனுக்கு இப்சன் பட்ஸுக்கு இது நடந்தால் அதுக்காக தான் இருக்காங்க, அது நடக்குங்கிற புள்ளியில் சொன்னேனே தவிர எல்லாரும் இந்தியா அணில்ஸ் தான் இருப்பாங்க, யாரும் போக மாட்டாங்க. அது கூட நேற்று நான் சேலத்துலேருந்து பேசும்போது என் நண்பர் மணி கூட அதை சரியான புரிதல் இல்லாமல் எனக்கு எதிராக எதிர்வினை ஆட்டினார் நியூஸ் ஒன் தொலைக்காட்சியில். மீண்டும் நான் சொல்கிறேன், அவங்க யாருமே பிரிஞ்சு போக மாட்டாங்க. ஆனால் எல்லாருமே தாங்கள் வந்து பெரிய இடத்துக்குள்ளே வரணுங்கிற ஒரு எதிர்பார்ப்புக்குள்ளே இருப்பாங்க. அதை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்தாங்கன்னா அவங்க பின்னாடி போய் நிற்க மாட்டாங்க, அதுதான் பிரச்சனை. அதனால் பிஎம் கேண்டிடேட்டெல்லாம் அவங்க சொல்லிவிட முடியாது. இந்துத்துவ அரசியல், இந்து கன்சாலிடேஷன், இதையே ப்ரொஜெக்ஷன் பண்ணுறது பிஜேபி. இது வந்து வடநாட்டில் வேணா ஓகே சார், இப்படி தென் மாநிலங்களில் ஒன்றும் பெரிய ஒரு இதை வந்து தாக்கத்தை ஏற்படுத்த போகிறதில்ல. இது நாளைக்கு வாக்கு அரசியலாக மாறுமா? இதை மட்டுமே பேசினால் வாக்குகள் விழுந்துருன்றது என்ன மாதிரி ஒரு பார்வை? இந்தி, சமஸ்கிருதம், சனாதனம், பாரத், இதில் வந்து இந்தியா அலைன்ஸ் உள்ள கட்சிகளுக்குள்ள டிஃப்ரென்ஸை ஹைலைட் பண்ணுவாங்க. அதனால் இந்த கட்சிகள்லாம் பிரிஞ்சு போயிடுவாங்க. நான் சொல்ல வரல, ஒன்றா தான் நிற்பாங்க, ஒன்றா தான் நின்னாகணும். யார் வெளியே ஜம்ப் பண்ணாலும் மோடிக்கு ஏஜென்ட்னு அவங்களுக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு கிடைக்காத அளவுக்கு மீதி இருக்கவங்க பண்ணிடுவாங்க. அதனால் யாருமே இதில் போக மாட்டாங்க. காங்கிரஸ் திமுக விட்டு போகாது நான் சொன்னனா இல்லையா? திருமாவளவன் திமுக விட்டு போக மாட்டார்னு சொன்னனா இல்லையா? ஸ்டாலின் வந்து ஜோதி பாசு மாதிரி இந்த அலையன்ஸை இன்டாக்டாக வைப்பார்னு சொன்னா இல்லையா? நான் சொன்ன நடந்திருக்கா இல்லையா? ஏன்னா புள்ளி இதுதான், யார் போனாலும் அவங்கள மோடிக்கு ஆளுநர் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் மத்தியில் காலி பண்ணிடுவாங்க. ஒன்றா தான் நிற்பாங்கிறது நமக்கு தெரியுது இந்தியா அலையன்ஸில். ஏன்னா போனவங்கள கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு போட முடியாத அளவுக்கு சீமானு சொல்கிறாரு, அந்த 18% அவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லாமல் காலி பண்ணிடுவாங்க. மற்ற ஸ்டேட்டுகளெல்லாம் பெங்காலெல்லாம் 30 மேலெல்லாம் இருக்கும் அது. ஸோ பாஜக பொறுத்தளவில் இவர்களுக்குள்ள முரண்பாடு, இப்போ 10%, ஸ்டாலின் வந்து 10% எதிர்ப்பாளர், மம்தா எதுக்க மாட்டாங்க. தேஜஸ்விக்கு உள்ளுக்குள்ளே அது சரியில்லைன்னு தெரிஞ்சாலும் கூட பிராமின் ஓட்டுக்காக எதிர்க்க மாட்டார். அகிலேஷும் அதை பிராமின் ஓட்டு ராஜ்புட்டு எதிராக நம்ம பக்கம் நாளைக்கு வராதான்னு அவரும் எதுக்க மாட்டார். இது ராகுல் காந்தி ஆதரிச்சிட்டார், கொடுத்தாரு மோடி, ஆதரிச்சாரு ராகுல் காந்தி, ஆனால் ஸ்டாலின் வந்து அதை எதிர்க்கிறார். ஸோ இது வந்து 10% இவங்க நிலைப்பாடு. சான்ஸ்கிரிட்டில் இவங்க நிலைப்பாடு என்ன? ஹிந்தியில் ஹிந்தி திவாஸ் டேயா 14th வருதுன்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு அமித்ஷா ஆரம்பிச்சிட்டாரு, சான்ஸ்கிரிட்டை பற்றி மோடி ட்வீட் போட்டுட்டாரு. சனாதானம் ஒரு சின்ன லூஸ் பால் ஆல் இண்டியா பேசிக்கா கிடச்சிது, அதை தூக்கி போட்டு அடி அடின்னு அமித்ஷா அடிங்கன்னு எதிரி விட்டார். ஒவ்வொரு இந்தியா அலையன்ஸில் உள்ள கான்ஸ்டியூன்ஸும் வந்து பதறிக்கிட்டு, நாங்கள் அப்படி இல்லை இப்படி இல்லை இப்படி இல்லைன்னு மம்தாவிலிருந்து. ஆனால் அது தவறான பரப்புரை இல்லையா? அமித்ஷா இறங்கி அடிங்கன்னு சொல்கிறது, உதயநிதி பேசுனதை இறங்கி அடிங்கன்னு அமித்ஷா சொல்கிறாருன்னா அது தவறான பரப்புரை தானே? அப்போ நீங்கள் திமுக போய் அங்கே வடக்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், நாங்கள் அப்படி சொல்லலை இப்படி சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார், நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்களா? திரு உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லிட்டாரு? சில விஷயம் வந்து சில அரசியல் அப்படி பண்ணத்தான் செய்வாங்க. தர்மபுரி மேட்டரில் ஆதிக்க ஜாதிங்கிற ஒரு வார்த்தையை கலைஞர் அதை மீன் பண்ணலை, பயன்படுத்திட்டாரு. ராமதாஸ் அதை ட்விஸ்ட் பண்ணி வன்னியரை எப்படி ஆதிக்க ஜாதி சொல்லலான்னு இஷ்யூ ஆக்கிட்டார். நம்ம கலைஞர் பேசிட்டு இருக்கும் போதே நான் அப்படி சொல்லலைன்னு சொன்னார் என்கிட்ட. அவன் நீங்கள் அப்படி சொல்லலை உண்மைதான், என்கிட்ட பேசும்போது நான் எங்கே அப்படி சொல்லலன்னு கேட்டார். உண்மை அவர் சொல்லலை, ஆனால் அவர் சொன்னதை அரசியல் படுத்திட்டாரு டாக்டர் ராமதாஸ் வன்னியர் ஆதிக்க ஜாதின்னு சொல்லிட்டாருன்னு பெரிய கலைபுரம் பண்ணிட்டார். ஸோ சில விஷயங்களை வந்து சிலவங்க அதுக்கு தக்கனதான் பயன்படுத்துவாங்க. நீங்கள் நினைக்கக்கூடிய சனாதனம்ங்கிறது வேற, அவங்க நினைக்கக்கூடிய சனாதனங்கிறது வேற. சனாதனமா சந்தானமாங்கிறது வந்து சீமான்ட்ட தான் அதை பற்றி கேட்கணும். ஸோ இந்த இஷ்யூவில் ஒரு லூஸ் பால், அப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து இங்கே வெரி ஸ்ட்ராங் பாலாக இருக்கலாம், விக்கெட்டுகளை டக்கு டக்குன்னு சரிக்கக்கூடிய பாலாக கூட இருக்கலாம். ஓகே, ஆல் இண்டியா சென்ட்ரிக்கு அது ஒரு லூஸ் பால் தான். சோ இந்தியா கூட்டணி, தமிழ்நாடு திமுகவுக்கு வெரி ஸ்ட்ராங், இந்தியா கூட்டணிக்கு வெரி வீக். அதுதான் இந்தியா கூட்டணியில ஏதாவது சிந்து முடியுமான்னு பாத்தீங்க. உதயநிதி ஸ்டாலின் இப்ப பேசுனதை வச்சு இப்ப சிந்து முடியிற வேலை ஆரம்பிச்சிட்டாங்களோ? அப்படியே கண்டிப்பா அதை செய்யத்தான் செய்வாங்க மாதேஷ், தே ஆர் இன் பொலிட்டிக்ஸ். அங்க சுத்த சம சன்மார்க்க சங்கமா நடத்துவாங்க. நீங்க அவங்களை என்ன வாஜ்பாய் அத்வானி நினைச்சீங்களா? மோடி அமித்ஷா மாதேஷ் பொய் பரப்புரை இப்ப கொண்டு போய் சேர்க்கிறதா? இந்திரா காந்தி வழி வந்த காங்கிரஸ் எப்படி ஹேண்டில் பண்ணு மோடிக்கு தெரியும் மாதேஷ், பக்காவா தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாரு. காங்கிரஸ் புக்த் மாறத்துக்காகத்தான் இதே உதயநிதி ஸ்டாலின் வந்து 30 மோடி கிட்ட அப்பாயின்மெண்ட்டே கிடைச்சது மாதேஷ். நம்ம எடப்பாடி பழனிசாமி என்டிஏல வலது பக்கம் இருந்தவர் கூட இன்னும் அந்த அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, அவர் கேட்கல.
கிடைக்கல மாதேஷ், அவங்க கேட்கலங்கிறது உங்களுக்கு தான் தெரியுது. நிச்சயமாக அவர் கேட்டிருப்பார். அப்போ நெய்வேலி விஷயத்தை பற்றியோ, இந்த இந்தி பிரச்சனையை பற்றியோ, இந்த சான்ஸ்கிரிட்டை பற்றியோ, இந்த என்ன சனாதானத்தை பற்றியோ, இந்த அடுத்தால என்னென்ன விஷயம் பாரத்தை பற்றியோ அவருக்கு ஒன்றுமே இல்லை. மோடி பிரதமர் புள்ளிக்குள்ளே வரலன்னா ரவீந்திரன் துரைசாமி சொல்கிற மாதிரி நம்ம வீணாக போயிடுவோம், மோசமாக போயிடுவோம்னு அச்சப்பட்டுக்கிட்டு மோடி பிரதமர் புள்ளிக்கு அப்படி பம்மி பதுங்கியிருக்கிறாருன்னு அர்த்தம். கேட்கலன்னா சனாதனத்தை வந்து பெரிய அரசியல் பண்ணதா செய்யும் பிஜேபின்றது உங்களுடைய வாதம். கண்டிப்பா மதேஷ், கிடைக்க வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்த தானே மதேஷ் செய்வாங்க. அதுல நீங்க வந்து சுத்தம் சிவம் பிரகாசன் எல்லாம் பேச வேண்டாம். என்ன என்ன இங்க உதயநிதி பேசினாருங்கிறது மேல உள்ளவங்களுக்கு தெரியாது. சரி, அப்போ மேல உள்ளவங்க அதை இந்து மதத்துக்கு எதிராக உதயநிதி தமிழ்நாட்டில் பேசிட்டாங்க, இவங்க இந்திக்கு எதிராக இருக்காங்க, சமஸ்கிருதத்துக்கு எதிராக இருக்காங்க, இந்து மதத்துக்கு எதிராக இருக்காங்க, பாரத்துக்கு எதிராக இருக்காங்கன்னு அவங்க பண்ணதான் செய்வாங்க. இந்தியா கூட்டணிக்கு ஒரு சரிவு ஏற்படுத்தி விட்டார் உதயநிதி ஸ்டாலின்ங்களா? இல்ல இல்ல, ஒரு பின்னடைவு மாதிரி அவங்க பேசினது அந்த சங்கடத்தை ஏற்படுத்திட்டாங்க. எஸ், அந்த இஷ்யூல உள்ள டிஃபரன்ஸை பாஜக பேசுறதுக்கு பிரச்சாரம் பண்ணதுக்கு ஒரு ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் வட இந்தியாவில் அவங்களுக்கு பயன்படுது. தென்னிந்தியாவில் அது உதயநிதி ஸ்டாலின் என்ன நினைச்சாரோ அதே மாதிரி அவருக்கு இமேஜ் பூஸ்ட் ஆகுதுக்கு, அவருக்கு கட்சிக்கு இமேஜ் பூஸ்ட் ஆகுதுக்கு தென்னிந்தியாவில் பயன்படுது. தேசிய அளவில் சார் இன்றைக்கு திமுக பெரிய பேசு பொருளாக இருக்கிறது. திமுகவை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பிஜேபி. இந்திய அளவில் திரு ஸ்டாலின் வளர்ந்து நிற்கிறார், அதே உயரத்துக்கு திரு உதயநிதி ஸ்டாலினும் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்களே சார் இப்போ ரெண்டு மூணு நாளா. உதயநிதி ஸ்டாலின் இஸ் த ரிஃப்ளெக்டட் குளோரி ஆஃப் எம்கே ஸ்டாலின். ஸ்டாலின் அலோன் கேன் டூ அண்ட் அன்டூ திங்ஸ் இன் டிஎம்கே. உதயநிதி ஸ்டாலின் இஸ் த டெலிகேட்டட் பவர் ஆஃப் ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் லீடராக பேசுறது கற்பனை. அது ஒரு கூட்டம் வந்து ஒரு திரை நடிகர்னா சூர்யாவா அஜிதா விஜயா ஒரு திரை நடிகர், அதுக்கு பிறகு விஜயநிதி வெர்சஸ் அந்த நடிகர் பேரை சொல்லி அதுவும் கற்பனை இதுவும் கற்பனை தான். நிஜமாகட்டு பேசிக்கலாம்,